நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மன்றாட்டு ஜப நேரம் மன்றாடி ஜபிக்க இரு தருணம் மகளிர் மன்றாட்டு ஜப நேரம் மன்றாடி ஜபிக்க இரு தருணம் கர்த்தரும் அருமை ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இயேசு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மத்தியான வேளையிலையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வாழ்ந்திருக்கிறோம், ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் பண்ணும்போது நமக்கு நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய சைடில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அது எப்படி அப்படி என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? யோபினுடைய காரியத்தில் நம்ம பார்க்கும்போது, யோபினுடைய புஸ்தகத்தில் யோபு வந்து தன்னுடைய சிநேகிதருக்காய் ஜெபித்தார். பாருங்கள், யோபு ஒருவேளை எல்லாவற்றிலும் நல்லா இருந்து கொண்டு ஜெபித்திருந்தாரா? அப்படி அல்ல. அவருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், உடம்பெல்லாம் புண்ணு, அவருடைய எல்லா சொத்துக்களும் போய்விட்டது, எவ்வளவோ சூழ்நிலையில் இருந்துட்டுருக்காரு. ஆனாலும் யாருக்காக அவர் ஜெபித்தார்? தன்னுடைய சிநேகிதருக்காக. நாம் இப்போ நம்முடைய சிநேகிதர் தான், நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய அயலகத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். எல்லாரும் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் யார்? சகோதர சகோதரிகள். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, நம்முடைய தேசத்தின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களில் தேவன் ஒரு அற்புதத்தை கொண்டு வருவார். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த வேளையில் நாம் கொஞ்சம் நேரம்தான் ஜெபிக்க போகிறோம். சில காரியங்களுக்காக மட்டும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? ஒரு நிமிஷம் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்பா, எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீங்கப்பா. எங்கோ ரெண்டோ மூன்றோ பேர் என் நாமத்தினால ஆண்டவரே உண்மை நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்கள் நடுவிலே நீங்கள் இருக்கிறீங்க, எங்களை வந்து நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர ராஜா. ஹல்லேலூயா, ஜபம் இல்லையே ஜெயம் இல்லவே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்கிறவர். நாம் ஜெபிக்கும் போது நமக்கும் ஜெயம் தருகிற தேவனா இருக்கிறார். இந்த மத்தியான வேளையில அந்த ஜெய கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலுயா, அவன் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலுயா, அவன் நாமத்திற்கே. அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். பிரியமானவர்களே, நம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே, இந்த ஜெப வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகி தாரும். ஆவியானவரே, எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. பாடுவோமா?
எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்துமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா அல்லேலூயா அப்பா அன்பு தகப்பனே இந்த வேளையை நீர் எங்களுக்கு பொறுப்படுத்து நடத்தும் ஆவியானுடைய இன்பக்கரங்களே தருகிறோம் நீரே ஆளுகை செய்யும் நீரே நடத்தும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் ஆமென் மத்தியான வேளையிலே நாம் முதலாவதாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் பாருங்க நம்ம இந்தியாவில் நம்முடைய தேசத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒரு இரவில் 10 இல் 1 மனிதர் விகிதம் சாப்பிடாமலே என்ன செய்கிறாங்க படுக்கைக்கு செல்கிறாங்க அப்போ 10 பேரில் 1 மனிதன் சாப்பிடாமலே படுக்கைக்கு செல்கிறாங்க அப்படி நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நம்ம அப்படி பார்த்தோன்னா எவ்வளோ பேர் சாப்பிடாமல் உறக்கத்துக்கு போகிறாங்க பாருங்கள் அவ்வளோ வறுமை நம்முடைய தேசத்தில் தலை விரித்தாடுகிறது நாம் ஜபிக்க வேண்டாமா நம்முடைய பொருளாதார நிலைமை என்ன செய்ய வேண்டும் உயர வேண்டும் அநேகருக்கு வேலை வாய்ப்புகள் வேண்டும் நம்முடைய தேசத்தில் செழிப்பை கத்தர் நமக்கு தந்திருக்கிறார் அதை எப்படியாய் பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல ஞானம் உள்ள மனிதர்கள் நம்முடைய தேசத்தில் எழும்ப வேண்டும் நிறைய காரியங்கள் விவசாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்போ எவ்வளவு நம்முடைய கொடுமை நம்முடைய பசி வறுமை கொடுமை இருக்கிறது என்பதை பார்ப்போம் நாம் எல்லாருக்கும் நல்ல ஆகாரம் கிடைக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல பசியோடு அப்படி படுக்கைக்கு சென்றால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் நாம் இந்த வேளையில் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இந்த வறுமையெல்லாம் மாறணும் ஆண்டவரே தேசத்தில் பஞ்சமே இருக்கக்கூடாது ஆண்டவரே ஒரு நபர் கூட சாப்பாடு இல்லாமல் உறங்க போகக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த விண்ணப்பத்தை நாம் அறிக்கையிடுவோம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம் பிரியமானவர்களே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்லவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உடைய சமூகத்தில் இந்த விண்ணப்பத்துக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் தேசத்தை நீர் செழிப்பாக்கும் ஆண்டவரே ஒரு செழிப்பான தேசத்தை தான் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆனாலும் இன்னும் வறுமை 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 தலை விரித்தாடி கொண்டிருக்கிறதப்பா தேசத்தின் செழிப்பையெல்லாம் சத்துரு சுரண்டி கொண்டிருக்கிறானே ஆண்டவரே இந்த நாட்களில் தேவன் எங்கள் தேசத்தில் எழுந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேசத்தின் நன்மையை கெடுக்கிற பொல்லாதவர்கள் பொல்லாத சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஜா தேசத்தின் நன்மையை எங்கள் தேச மக்கள் ஜனங்கள் புசிக்கும்படிக்கு நீ கிருபை செய்வீராக ராஜா அப்பா பசியோடு வடுக்கைக்கு போகிற பிள்ளைகள் ஏராளமாண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே தேசத்தில் செழிப்பை கட்டளையிடும் பொருளாதாரத்தில் மேம்பாடை கட்டளையிடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா இல்லாமைகள் மாறட்டும் ஆண்டவரே தரித்திரங்கள் மாறட்டும் வறுமை மாறட்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வாழ்க்கைக்கு அடிப்படையான வாழ்வாதார இல்லாமல் இருக்கிற கஷ்டப்படுகிற ஜனங்களை சந்தியும் கண்ணோக்கி பாருமப்பா வழிகளை ஏற்படுத்தும் ஆண்டவரே அவர்களை இல்லாமைகளை மாற்றி ஆண்டவரே அப்பா தேசத்தை செழிப்பாக்கி நன்மையை காணும்படி செய்வீராக தேசத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை நீ செய்வீராக செய்து உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் வாழ வைங்கப்பா உடைய கரங்களே தாழ்த்துகிறோம் நீர் அப்படி செய்ய போறீங்க அதற்காக உமக்கு நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார்
அடுத்ததாக நாம் ஒன்று காரியத்துக்காக ஜெபிப்போம். இப்பொழுது நம்ம பார்க்கும்போது இந்த சீசனில் நிறைய இடங்களில் மழை அதிகமாக மழை பெய்கிறது, சில இடங்களில் மழையே இல்லை, ஆனாலும் சில இடங்கள் அதிகம் அளவுக்கு அதிகமான மழை பெய்யும் போது வீடுகள் இடிக்கப்படுகின்றன, நிலச்சரிவுகள் மண் சரிவுகள் வந்து நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட நிலைமைகள் வரும்போது மிகுந்த கவலைக்கிடமாக மாறிவிடுகிறது. எனவே நாம் இந்த நேரத்தில் நாம் செபிக்க போகிறோம் நம்முடைய தேச ஜனங்களுக்கு, இந்த மழை காலங்களில் தேவன் பாதுகாக்கும்படியாய், எல்லா ஆபத்துகளுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாய், தேசத்தில் இந்த மழையானது நமக்கு ஆசீர்வாதமான ஒரு மழையாய் மாற்றி தரும்படியாய் தேவனிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். இந்த வேளையில் ஒவ்வொருவரும் எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்தந்த பகுதிகளில் எந்த ஆபத்துகளும் வரவே கூடாது. எந்த விதமான இந்த மழை காலங்கள் ஏற்படுகிற நோய்கள் நொடிகள் யாருக்கும் வரக்கூடாது. தேவன் பாதுகாக்கும்படியாய் நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், நம்முடைய தெருக்கள், தெருவில் வாழ்றவங்க, நம்மை சுற்றியுள்ள இடங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்காக நம்ம செபிக்க போகிறோம். தேவன் பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, ஒரு மனதோடு செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. அந்த மழையினால எந்த விபரீதங்களும் எங்களை சுற்றியுள்ள எங்களுக்கோ எங்களை சுற்றியுள்ள ஜனங்களுக்கோ யாருக்கும் வரக்கூடாதப்பா. எத்தனையோ பேர் உயிரிழந்துட்டாங்கப்பா ஆண்டவரே, எந்த ஆபத்துகளும் வராதபடி தேவன் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மழையானது எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மழையாய், விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு மழையாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவன் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். மழை காலங்களில் வருகிறதான எந்த பலவீனங்களோ நோய் கிருமிகளோ எந்த கிருமிகளும் யாரையும் தொடாதபடி தேவன் பாதுகாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இது அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம் ஒரு காரியத்துக்காக. மூன்று வகை பயணங்கள். கடல் வழியாய் போகின்ற பயணம் என்னது? கப்பல், கப்பல் யாத்திரை. அடுத்தது நில மூலமாக, நிலத்தில் பேருந்து, ட்ரெயின், இன்னும் டூ வீலர் இதெல்லாம் போகுது இல்லையா. இது அப்புறம் ஆகாய மார்க்கமாய் போகின்ற ஃப்ளைட். இந்த மூன்று வகையான இந்த போக்குவரத்து சாதனங்கள், இதில் எந்த ஆபத்துகளும் வரவே கூடாது. எத்தனையோ ஆபத்துக்கள், எப்பா ரோட்டில் ஆபத்துக்கள், வண்டிகள் போக்குவரத்தில் எவ்வளோ எத்தனை எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை ஆம்புலன்ஸுகள் வறந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் கப்பலில் போகிறவங்களுக்கு ஆபத்துக்கள், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதே போல் ஃப்ளைட்டு போகிறவங்க இவர்களுக்கெல்லாம் தேவ பாதுகாப்பை கத்தர் கொடுக்க வேண்டும் இந்த நாட்களில். அது மட்டும் இல்லை, கப்பலில் போகிறவங்க மீனவர்களுக்காக விசேஷமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கடல் சீற்றத்தினால் அவர்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. மீனவர்களை கடத்தி செல்லுதல், இப்படிப்பட்ட காரியங்கள், மனிதர்களால் ஏற்படுகிற ஆபத்துக்கள், நேரிடுகிற விபரீதங்கள் ஒன்றும் அவர்களுக்கு வரக்கூடாது. தேவன் பாதுகாக்கும்படியாய் நம்முடைய தேசத்தை சுற்றியுள்ள எல்லா கப்பல் யாத்திரை பண்ணுகிறவங்க ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாக்கும்படியாய் எல்லாரும் இந்த வேளையில் நாம் செபிக்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் எத்தனையோ பிள்ளைகள் வாகனங்களில் போகிறாங்க வாராங்க, அவங்க வந்தாதான் வகை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து நிறைந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த சாத்தானு இந்த ஆபத்துக்களையெல்லாம் கொண்டு வருவது, இதுக்கு பின்னணியில் இருக்கிற ஒரு சத்ருவின் கிரிய. அவன் எப்படியாயின் ஆபத்துக்களை உருவாக்கி மக்களை உயிரிழக்க பண்ணி அவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கும்படியாக அவன் எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த வேளையில் நாம் எல்லா சத்ருவின் கிரியைகளை அழித்து நாம் இந்த வேளையில் நாம் செபிக்க போகிறோம். கர்த்தருடைய பாதுகாப்புக்காக நாம் மன்றாட போகிறோம். கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையில் என்னோடு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும், எங்கள் செபத்துக்கு பதில் தாரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, கடல் வெளியாய் பிரயாணம் பண்ணுகிறவர்கள், மீனவர்கள் குறிப்பாய் அவர்களுடைய ஆண்டவரே மீன்பிடி தொழிலை ஆசீர்வதிங்க. அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எந்த விபரீதங்களும் அவர்களுக்கு ஏற்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. காற்றும் கடலையும் உம்மக்கு கீழ்ப்படியுமே ராஜா. எந்த காற்று கடலும் அவர்களுக்கு நேரிடாதபடி தேவன் அவர்களை பாதுகாப்பாய் நடத்துவீராக, பாதுகாப்பாய் அவர்களை தொழில் செய்ய வைப்பீராக. உங்கள் பாதுகாவல் அவர்களுக்கு உண்டாகட்டும். அதுபோல் ஃப்ளைட்டில் போகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க. ஓட்டுகிறவர்கள் மேல் விசேஷ ஞானம் இருக்கட்டும். அதுபோல் தரையில்
போகிற எல்லா பேருந்துகள் ஆண்டவரே எல்லா வெஹிக்கிள்ஸையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் பாதுகாத்துக்கொள்ளும் ஓட்டுகிறவர்கள் ஒவ்வொருவர் ஞானமாய் ஆண்டவரே கவனமாய் ஓட்டும்படியாய் கிருபை கொடுங்க ராஜா. தவறான காரியங்களை ஆண்டவரே செல்போனில் பேசிக்கொண்டோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. மது கடுமையாகி மது குடித்துவிட்டு ஓட்டாதபடி ஆண்டவரே இவர்களை எல்லாம் நீர் ஞானமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஆபத்து வராதபடி காத்துக்கொள். எல்லாவற்றுக்கும் மேலாய் குறிப்பாய் இதற்கு பின்னாடி ஆபத்துகளை உருவாக்க வேண்டும் என்று எத்தனை பண்ணி கொண்டிருக்க பொல்லாத சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தை விட்டு மாறட்டும். தேவன் பெரிய காரியங்களை கட்டளையிடும், பெரிய பாதுகாப்பை கட்டளையிடும். உம்முடைய அனந்த கிருபைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நிபா என்ற வைரஸ் கேரளாவில் பரவிக்கொண்டே இருக்கிறது. நிபா என்ற வைரஸ், அந்த நிபா என்ற வைரஸ் நிறைய பேருக்குள்ளால் வந்துட்டுருக்கு. அது தொடர்ந்து எந்த யாருக்கும் பரவாதபடி தேவன் அதை ஸ்டாப் பண்ண வேண்டும். ரெண்டாவது, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் நம்முடைய தேசத்தில் எங்கும் பரவக்கூடாது, வரக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்து முழுவதுக்கும் தேவ பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிற. அப்படி என்றால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எந்த கொள்ளை நோயும் வராது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நாம் இந்த வேளையிலே எல்லாருடைய பாதுகாப்புக்காக இந்த கொள்ளை நோய் நம்முடைய தேசத்துக்குள்ளே வராதபடி தேவன் பாதுகாக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே அப்பா கேரளாவில் பரவிக்கொண்டிருக்கிற அந்த நிபா என்ற வைரஸ் முற்றிலும் அது தடுக்கப்படட்டும் ஆண்டவரே, ஸ்டாப் பண்ண படட்டும் ஆண்டவரே. எந்த விதமான ஆண்டவரே அது பரவாதபடி தேவன் பாதுகாத்து ஆண்டவரே அதில் அதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே ரிலீஃபை கொடுங்கப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராதபடி காத்துக்கொள்ளும். அதுபோல் ஆண்டவரே இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எங்கள் தேசத்தில் பரவவே கூடாது ஆண்டவரே. தேவன் பெரிய பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ராஜா. கொள்ளை நோக்கி தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. கொள்ளை நோய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. தேவன் பெரிய பாதுகாப்பையும் கிருபையும் தருவீராக ராஜா. எல்லாரும் கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளும். எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் அப்படி பாதுகாக்கிறபடியாலும் உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆக நாம் ஒரு காரியத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட நம்முடைய தேசத்தில் அதிகமான மது கடைகள் திறந்திருக்கிறது. அதை மூடுகிறதாக சொல்லுகிறாங்க, ஆனாலும் இன்னும் அதை மூடினது மாதிரி இல்லை. நிறைய வீடுகளில் நிறைய குடும்பங்கள் ரெண்டாக பிளந்திருக்கிறது, ரெண்டாகி இருக்கிறது. குடும்பங்களில் சமாதானம் இல்லை. குடி வெறியினால் அந்த குடும்பங்கள் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நாம் அந்த குடி வெறியின் ஆவி நம்முடைய தேசத்தை விட்டு மாறணும். குடிக்கிற பிள்ளைகள் குடிக்க கொடுத்தாலும் குடிக்கக்கூடாதபடி தேவன் பெரிய காரியங்களை மாற்றங்களை கட்டளையிட வேண்டும். எத்தனை பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை, எத்தனை பிள்ளைகள் தகப்பனையும் தாயையும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லாமல் எவ்வளவோ வேதனைப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. நாம் இந்த குடும்பங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். இந்த நாளில் நம்முடைய தேசத்தில் இந்த அரசியல் அரசாங்கம் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த உணர்வை தேச அதிகாரிகளுக்கு, தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்க வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் செய்தால் அதை யாரும் தடை பண்ணவே முடியாது. தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்தில் செய்யும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பு தகப்பனே, இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு டாஸ்மார்க் கடைகளுக்கு விரோதமாய் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஒரு சமாதானம் வேண்டும். எத்தனை குடும்பங்கள் பிரிந்து சின்னாபின்னமாய் கொண்டிருக்கிறதப்பா. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிம்மதியாய் வாழ முடியலப்பா ஆண்டவரே. இந்த நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் இந்த குட்டி, இந்த டாஸ்மார்க்கு ஆண்டவரே. இந்த முற்றிலும் தேசத்தை விட்டு மாறணும் ஆண்டவரே. இந்த கட்டைகள் இல்லாதபடிக்கு எங்கள் தேசத்தை மாற்றி போட உம்மால முடியும் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிறவர்களுக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்க.
நீங்கள் பேசுங்கப்பா. தேவன் பேசினால் அது யார் தடை பண்ணவே முடியாது ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே, அதிசயம் செய்யுங்கப்பா. தேசத்தில் ஒரு சமாதானத்தை எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பங்களையும் காணும்படி செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. குடிக்காமல் இருக்க முடியவில்லையே என்று சொல்லுகிறவர்களுக்கு தேவன் ஒரு அற்புத ஆண்டவரை விடுதலை அந்த குடியிலிருந்து கொடுங்கப்பா, கொடுங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. அந்த விடுதலையை உடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் கொட்டுங்கப்பா, கொட்டுங்க. ஒரு எழுப்புதலை கட்டளை இடுங்க ராஜா. இந்த குட்டியின் ஆவியிலிருந்து ஒரு விடுதலை கட்டளை இடுங்க ராஜா. தேசம் சீர்படட்டும், குண ஆண்டவரை சீராகட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்து பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படியே நீ செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பெண்களுக்காக, பெண்களுக்காக ஜெபித்து கொண்டே தான் நாம் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு பக்கத்திலே நிறைய பெண்களை பற்றியதான நிறைய காரியங்கள் நாம் கேள்விப்படுகிறோம். சிறு பெண் பிள்ளைகளுக்கு விரோதமான வன்கொடுமைகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு பொல்லாத ஒரு இச்சையின் ஆவி கிரியைகள். இந்த மாதிரிப்பட்ட ஆவி மனிதனுக்குள்ளே ஏறி மிருகத்தனமான காரியங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் நாம் அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். பெண்களுக்கு தேவ பாதுகாப்பு வேண்டும். குறிப்பாய் சிறு குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு தேவ பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்க வேண்டும். மனிதர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும், மிருகமாய் மாறக்கூடாது. அந்த மிருகத்தனத்தை கொடுக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிந்து போகும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அது அநேக பெண்கள் வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை, கஷ்டப்படுத்துறது, அவங்கள தரக்குறைவாக நடத்துறது, இன்சல்ட் பண்ணுறது, தகாத வார்த்தைகளை பேசுறது, அவங்கள மோசமான தரப்பில் பார்க்கறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இடங்களில் இருக்கிறது பெண்களுக்கு. இந்த நிலைமைகள் மாறும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போம்மா. நாம் இப்பொழுது அதிகமாக பெண்களாக இருக்கலாம், ஒருவேளை ஆண்கள் இருந்தாலும் பரவாயில்ல. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பு தகப்பனே, அப்பா இந்த வேளையில் நாங்கள் ஒரு மனதோடு எங்கள் தேசத்தின் பெண்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா. பெண்களை ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் நாங்கள் அநேக பெண்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு தகுதியை கொடுத்துருக்கிறீங்க அப்பா. நீ ஒவ்வொரு பெண்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் இப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெண்களுக்கு ரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகள் முழுவதுமாய் அடங்கி போகணும் ஆண்டவரே. அப்பா பெண்கள் அதற்கு விரோதமாக எழும்பி ஆண்டவருக்காக நிற்கும்படியாய் பரிசுத்தத்திலே ஆண்டவரே அப்பா பக்தியிலே எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமான பெண்களாய் மாறும்படியாய் என் தேவன் கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர சிறு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாருடைய பாதுகாப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உன் நிலைமையை குறித்து யார் அசட்டை பண்ணாதபடி நடக்கையிலும் செய்கையிலும் பேச்சிலும் எல்லாவற்றிலும் நீ ஆண்டவரே மாதிரியாயிரு உன்னை காண்பி என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. அப்படியா எங்கள் பெண்கள் காணப்பட என் தேவன் கிருபை செய்வீராக அப்பா. அவனுடைய கரங்களை ஒவ்வொரு பெண்களையும் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க வெளியே போகிறாங்க வராங்க, சிறு பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு போகிறாங்க வராங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பை கொடுங்க ராஜா. உங்களுடைய தூதர்களின் பாதுகாப்பை கொட்டுங்க ராஜா. சத்துரு பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பெண்களுக்கு ரூபமாக எடுக்கிற எல்லா ஆண்டவரே கிரியைகள் ஆண்டவரே அவர் திட்டங்கள் எல்லாம் நிர்மலமாகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவன் ஒவ்வொருவருக்கு பாதுகாப்பை கட்டளை எடுங்க ராஜா. ஆவியானுடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்கள் கரம் எங்களோடு கூட இருந்து மீதியான நேரம் முழுவதும் நடத்தட்டும் அப்பா. இந்த வேளையிலே விதமாய் செபிக்க தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் செபிக்க எங்கள் குடும்பங்களை நன்றாய் நடத்தவும். பெண்களாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. பெண்களும் ஒழுக்கத்தோடு கிரமத்தோடு ஆண்டவரே அப்பா நீதிமொழிகள் 31 இருக்கு சொல்லப்பட்ட அந்த வசனங்களின் படி குணசாலியான ஸ்திரீகளாய் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீ மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீ அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கிருபை கொடுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்க.
ஆண்டவரே இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஹெவன் டிவியை பொறுப்பெடுங்கப்பா. நடத்துகிற உங்களுடைய மகனை தாசனை பலப்படுத்தும். குடும்பத்தை ஆசீர்வதியும். ஊழியங்களில் பெரிய காரியங்களை செய்யுங்க. குறிப்பாக நேபாள தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை இன்னும் ஆசீர்வதிங்க. அநேக காரியங்கள் அந்த இடத்துல ஆண்டவருக்காக நடக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் பெருகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மட்டும் உயரட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்ரி, கத்த செய்து சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. 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 காட் பிளஸ் யூ ஆல். இன்று தான் உணர்ந்தேன், சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் இன்று தான் உணர்ந்தேன்.